ஒரு நாள் பிரிட்னி விளையாடிக்கிட்டே ஏதோ ஒரு மியூசிக்க அம் பண்றாங்க. இத கிறிஸ் நோட்டீஸ் பண்றாரு. இந்த மியூசிக்க நீ எங்க கேட்டேன்னு பிரிட்னி கிட்ட கேக்குறாரு. அதுக்கு பிரிட்னி கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் சுசுகியுன்னு சொல்றாங்க. இந்த பேரை கேட்டதுக்கு அப்புறம் கிறிஸ் அதிர்ச்சி ஆயிடுறாரு. ஏன்னா இந்த மியூசிக் இருக்கு பாத்தீங்களா, இது கிறிஸோட இறந்து போன பாட்டி அடிக்கடி அம் பண்ற மியூசிக். கிறிஸோட பாட்டிக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கு, யார் பேரையாவது மறந்துட்டாங்கன்னா அவங்க பேர் இருக்க வேண்டிய இடத்துல சுசுகியுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் எல்லாம் கிறிஸ பாதிச்சாலும் அவர் பெருசா ஒன்னும் கண்டுக்கல. கோஇன்சிடன்ஸ் ஆகலாம், இல்ல கொஞ்ச நாள் விட்டா எல்லாம் சரியா போயிடும் நினைச்சாரு. கொஞ்ச நாள் அப்படியே போது, ஒரு நாள் நைட்டு எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப பிரிட்னி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயந்து கத்திக்கிட்டே கிறிஸ் ரோசன் ரூமுக்கு ஓடி வராங்க. எதை பார்த்து பயந்துன்னு பிரிட்னி கிட்ட கேட்கும் போது, யாரோ ஒருத்தங்க தங்கிட்ட நெருங்கி வந்ததாகவும் ஒரு நாளும் விடாம தொடர்ந்ததாகவும் சொன்னாங்க. அன்னைக்கு நைட் பிரிட்னி கிறிஸ் ரோசன் கூட தான் தூங்கினாங்க. அடுத்த நாள் எல்லாருமே ஒரு பயத்தோடவே இருந்தாங்க. அப்ப ஜோஸ்டின் குளிச்சுட்டு வெளியே வராது. அப்ப பிரிட்னிக்கு ஏற்பட்ட அதே உணர்வு ஜோஸ்டினுக்கும் ஏற்படுது. அவரும் அதே மாதிரி கத்திக்கிட்டே தன்னுடைய அம்மா கிட்ட போறாரு. ஓகே, நேத்து நடந்ததை நினைச்சு பயந்துருக்கலாம் நினைச்ச அதே நேரத்துல ஜஸ்டினோட முதுகுல மூணு நெயில் ஸ்கிராச் உருவாங்க.